ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாடைனி விலாக். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஒரு விலாக் தாங்க. இது க்ரீன் ஆப்பிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரிக்காய். இந்த பேரிக்காவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து அத்திப்பழங்க. இந்த அத்திப்பழம் வந்து இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இது தான் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது, இது ஒரிஜினலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆப்பிள். ஆஸ் யூஷுவலாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பிள். அடுத்து முக்கியமான ஒன்றுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போமோகிரானைட்டு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, எல்லாம் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து சாத்துக்குடி. கண்டிப்பாக வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் உடம்பை. அதுக்காக வந்து சாத்துக்குடி. இவ்வளோ ஃப்ரூட்ஸும் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும், நிறைய அயன் இருக்கிறத எடுத்துக்கணும், நிறைய வந்து உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், எப்போவும் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 930 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் க்ரீன் ஆப்பிள் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234 ருபீஸ் காமிக்குது. ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரிலாம் இடங்களில் வாங்கும்போது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்திப்பழம் 155 ருபீஸு. இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, பெனிஃபிட் இருக்குன்னு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக அத்திப்பழத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவளுக்கு நான் அத்திப்பழம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் வாங்கி சாப்பிட்ருக்கேங்க ஜூஸ் போடுறதுக்காக. பட் வந்து ரியல் அத்திப்பழத்தை வந்து அவ்வளோக்கு நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஒரு மாதிரி உள்ளே ஃபுல்லாக இருந்தது. அந்த விதையை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை வந்து நான் வந்து எடுத்து எடுத்து பார்த்தேன், எடுக்கவே முடியல. சரி, அப்படியே நம்ம வந்து கரண்டி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஓகேவாக இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப இனிப்பும் இல்லை துவர்ப்பும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸாக சாப்பிடும்போது தெரியல, ஆனால் வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா வந்து டேஸ்ட்டு புரியுதுங்க. சத்தியமாக சர்ஜரிக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக சூப்பராக கவனிச்சிட்டாங்க. அடுத்து மாதுளம்பழம் எல்லாமே ரெகுலராக நான் சாப்பிட்டுட்டு வரேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விலாக்